முப்பத்தி ஒன்று ஒன்பது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன் எப்ராஹிம் என் சேஷ்ட இருக்கிறான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் முதலாவது நன்மை நான் உங்களை வழி நடத்துவேன் நான் உங்களை வழி இன்று நீங்களும் நானும் நடந்து செல்லும் வாழ்க்கை பாதை யாருக்கும் சுகமான பாதை இல்லை கரடு முரடான பள்ளம் நிறைந்த முள்ளும் குறுக்கும் நிறைந்த தான் நடந்துட்டு இருக்கோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை வழி நடத்துவேன் அதோடு நிப்பாட்டல வழி நடத்துவேன் சொன்னாலே போதும் ஆனால் ஆண்டோர் தம்முடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு இன்னும் விளக்கமாய் இன்னும் தெளிவாய் இன்னும் புரிந்து கொள்ளும் இடமாய் சொல்றாரு தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நான் உங்களை நடக்க பண்ணுவேன் எப்படி தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் வாக்கு பண்றாரு அவர் கொடுக்கும் முதல் நன்மை ஆண்டவர் எதை கொடுத்தாலும் ஒரு சிறிய நிப நிபந்தனையை நமக்கு வைக்கிறார் ஆண்டவர் நிறைய கொடுப்பாரு ஆனா கொஞ்சம் போல எதிர்பார்ப்பார் அதுக்கு பேர் தான் நிபந்தனை இந்த முதலாவது நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுக்கும் நிபந்தனை வசனத்தின் ஆரம்பத்தை வாசிப்போம் ஒன்பதாம் வசனம் போதுமா இதுவரை விண்ணப்பத்தோடு மட்டும்தான் வந்தீர்கள் இனி அழுகையோடும் வாருங்கள் இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆண்டவரே தாங்க 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 எப்ப பார்த்தாலும் தான் ஆண்டவர் சொல்கிறார் போதும் இதுவரைக்கும் விண்ணப்பத்தோடு வாருங்கள் கண்ணீரோடு வாருங்கள் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு கண்ணீர் விட்டு அழுது ஜபித்த அனுபவம் உண்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய கிறிஸ்தவர்கள் தவிர கண்ணீர் விட்டு அழுத ஜபம் ஜபிக்கும் பொழுது மட்டும்தான் கண்ணீர் வருமா இல்லை பாடும் பொழுதும் வரும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றி நந்தி அப்பாவுமக்கு நந்தி ராஜாவுமக்கு ஆம் ஆம்பரியமானோர் கடந்து வந்த வாழ்க்கை பாதையிலே தேவன் நம்மை எத்தனை அழகாய் வழி நடத்தினார் எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் எத்தனை பலவீனங்கள் எத்தனை வியாதிகள் அதன் மத்தியிலே அவர் நம்மை காத்துக்கொண்ட விதத்தை எண்ணி பாடினாலே கண்களிலே கண்ணீர் வரும் கண்ணீர் வரும் பிரியமானவர்களே எனவே ஆண்டவர் கொடுக்கும் முதலாவது நன்மையாய் நான் உங்களை வழி நடத்துவேன் தண்ணீர் உள்ள நதிகள் இடராத செம்மையான வழியிலே நான் உங்களை நடக்க பண்ணுவேன் என்ற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் எதிர்பார்க்கும் நிபந்தனை இதுவரை விண்ணப்பத்தோடு வந்த நீங்கள் அழுகையோடும் என்னிடம் வாருங்கள்